தான் சேதகுடின பிரபத்தியை வரதன் முவந்து ஏற்றுக்கொண்டான் என்பதாக ஆளவந்தார் ஆனந்தப்பட்டார். இளையாழ்வாரை இங்கே அழைத்து வரக்கூடியதான காலம் நெருங்கிவிட்டது என்பதை அறிந்து ஆளவந்தார் சந்தோஷமடைந்தார். ஆளவந்தாரோ திருமேனி தளர்ச்சியினாலே ஆயாசமாகத்தான் இருக்கின்றார். ஆளவந்தாருக்கு அநேக விதமான சச்சிஷ்யர்கள் அணுக்கமாக இருந்து கொண்டு கைங்கரியம் செய்து கொண்டு வருகிறார்கள். ஒரு நாள் திருவரங்க பெருமாள் அறையரை முன்னிட்டுக் கொண்டு திருக்கோஷ்டில் ஒரு நம்பியும் பெரிய நம்பிகளும் ஆளவந்தாரை வந்து தண்டன் சமர்ப்பித்தார்கள். ஆச்சாரியனிடத்தில் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்டேன சேவையா என்னும்படியாக உடனிருந்து அவருக்கு உயர்ந்த கைங்கரியங்களை எல்லாம் செய்து அவர் உள்ளம் உகர்க்கும்படியான நற்காரியங்களை எல்லாம் செய்து சில சமயங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் அந்த ஆச்சாரியனிடத்தில் நாம் அடிபணிந்து தெளிந்து போக வேண்டும். அவரிடத்தில் வந்து கேட்க வேண்டும். அப்பொழுது ஆனந்தாருடைய தளர்ந்திருக்கக்கூடிய திருமேனியை சேவித்த அவர்கள், சுவாமி அடியவங்களுக்கு எப்பொழுதும் தஞ்சமாய் இருக்கக்கூடிய நல் வார்த்தையை அருளி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். எவ்வளவுதான் கிரந்தங்களை ஆச்சாரியன் நமக்கு உபதேசித்திருந்தால் கூட அவரிடத்தில் நாம் சில நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும். அதுதான் முக்கியம். அது எப்பொழுதும் நம்முடைய காதுகளில் ஒலித்துக்கொண்டே இருக்குமாம். அடியவங்களுக்கு எப்பொழுதும் தஞ்சமாய் இருக்கக்கூடிய நல் வார்த்தையை தாங்கள் திருவாய் மலர்ந்து அருளி செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அளவந்தார் சொல்கிறார், இதோ இங்கே இருக்கக்கூடிய கோவில் ஆழ்வாரே உங்களுக்கு தஞ்சம். அந்த கோவில் ஆழ்வாரின் திருவடிகளுக்கு கீழே வீணையும் கையுமாய் நிற்கக்கூடிய திரு பாணாழ்வாருடைய திவ்ய திருமேனிதான் உங்களுக்கு தஞ்சம் என்று சொல்லுகிறார். எப்படி? கோவில் ஆழ்வார் என்றால் என்ன பொருள்? கோவிலாழ்வார் என்றால் பிரணவாகார விமானம் என்பதாக பொருள். அந்த பிரணவாகார விமானத்திற்குள்ளே அமர்ந்துறையும் பெரும் தெய்வமான ஸ்ரீ ரங்கநாதன் என்பதாக பொருளாம். அமலநாதிபிரான் அடியார்க்கு எல்லை ஆட்படுத்தும் விமலன் நிமலன் நின்மலன் நீதிபானவன் நீள்மதிலரங்கத்தம்மான் திருக்கமல பாதம். பாதாதி கேசமாக பகவானை அனுபவித்தல் என்பது ஒரு தெய்வீகமான ஒரு அனுபவத்தை நமக்கு உண்டாக்கக்கூடியது. பலருக்கும் இது புரியவில்லை. ஓடி ஓடி சென்று அப்படியே கைகளை குவிக்கிறார்கள், கண்களை மூடிக்கொள்கிறார்கள், முன்னாடியும் பின்னாடியும் வருகிறார்கள், என்ன சேவிக்கிறார்கள் என்பதே புரியவில்லை. அதற்காகத்தான் நம்முடைய ஆழ்வார்கள் பாசுரம், அந்த ஆழ்வாருடைய பாசுரத்தை அடியத்தி சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் முதலான மகான்கள் அருளி செய்திருக்கக்கூடிய பாசுரங்கள் அல்லது ஸ்தோத்திரங்கள். இதோ ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்னம் என்ன, கூரத்தாழ்வன் அருளி செய்திருக்கக்கூடிய ஸ்தவங்கள் என்ன, பராசர பட்டருடைய ரங்கநாத ஸ்தோத்திரம், ரங்கநாத சதகம், பூர்வ சதகம், உத்தர சதகம் முதலான அந்த ஸ்தோத்திரத்தினுடைய வைபவங்கள் என்ன, அதுபோன்று சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கக்கூடிய ஸ்தோத்திர விசேஷங்கள் என்ன, இவற்றையெல்லாம் அனுபவித்து அனுபவித்து நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமேனால் பகவத் சேவையில் ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகுமாம். திருப்பாணாழ்வார் பாணர்குலத்தில் பிறந்தவராக இருந்தால் கூட ரங்கநாதனுடைய வடிவழகை குறித்து 10 பாசுரங்கள் பாடியிருக்கின்றார். ஆழ்வார்கள் கோஷ்டியில் இந்த திருப்பாணாழ்வாருக்கு தனிச்சிறப்பு உண்டு. எப்பொழுதும் வீணையும் கையுமாக இருப்பாராம். ஏன் தெரியுமா? ஆபாத சூடம் அனுபூய ஹரிம்சயானோ ஆபாதூடம். ஆபாதூடம் என்றால் ஆபாதம், திருவடி முதற் கொண்டு அப்படியே திருமுடி வரையிலும் அந்த திருவடி நகங்களிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு அவயவமாக நிறுத்தி 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 அனுபவித்து 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 ஒவ்வொன்றையாக பார்க்க 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 இப்படி ஒரு ஆனந்தமா, இப்படி ஒரு அனுபவமா என்று நகங்களுடைய காந்தி விசேஷம் என்ன,
திரு முழந்தாள்களுடைய வைபவ அதிசயம் என்ன? அரை சிவந்த ஆடை எனப்படக்கூடிய அந்த திருமேனியின் மீது சாற்றப்பட்டிருக்கக்கூடியதான அந்திபோல் நிறத்து ஆடையின் பிரபாவம் என்ன? காஞ்சி, மகர, குண்டல, கிரைவேயக முதலான திருவாபரணங்கள் என்பதாக அவருடைய திருமேனியில் திருவாபரணங்களில் மிக பிரதானமாக மேகலையாக இடையணியாக விளங்கக்கூடிய காஞ்சி என்னும் அந்த அரைஞான் மேகலை ஒட்டியானம் என்ன? அதற்கு மேலே கங்கையின் வெள்ளத்தின் போட்டி போடக்கூடிய நீர்ச்சுழியை போன்றதான அகாதமான ஆழமான கொப்பூள் எனப்படும் நாபி என்ன? அந்த நாபியின் மீது அமைந்திருக்கக்கூடிய அழகிய தாமரையின் சோபை என்ன? அந்த தாமரையில் பிரம்மதேவன் எப்பொழுதும் பெருமானை ஆதிமூர்த்தியை ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்கிறானே. திரு மாறமார்வதன்றோ என்பதாக கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் தொங்கக்கூடிய திரு மார்பு என்ன? அபயவரத ஹஸ்தங்களின் காந்தி விசேஷம் என்ன? ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்துர்மாம் அவ்யாத அபயபுத்ரிதா என்பார் சுவாமி தேசிகன். அந்த ரங்கநாதனுடைய அபய ஹஸ்தம் என்பது இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், இப்படி இருக்கக்கூடியது அப்படி சற்று திரும்பி இருக்குமாம். ஏனைய எம்பெருமானுடைய அபய ஹஸ்தத்திற்கும் ரங்கநாதனுடைய அபய ஹஸ்தத்திற்கும் ஒரு விசேஷம் உண்டு. அந்த அபயம் அஞ்சல் அஞ்சல் என்று இப்படி கை வைத்து சொல்லுகிறானே பரமாத்மா என்ன, இனி உனக்கு பிறவி இல்லை என்று அபயப்பிரதானம் செய்கிறானே. இதையெல்லாம் அனுபவித்து அனுபவித்து மந்தஸ்மிதமான அந்த திருமுகத்தின் புன்சிரிப்பில் ஈடுபட்டு திரு கண்கள் அடியேனை அப்படியே ஆட்கொண்டதாக என்று அந்த சூர்ப்பனகை முதலானவர்கள் கூட இவன் கண்ணழகை வர்ணித்திருக்கிறார்களே, அந்த கண்ணழகை சேவிக்க வேண்டாமா? திரு அபிஷேகமாகற உயர்ந்த கிரீட்டத்தை சேவிக்க வேண்டாமா? ஆபாதசூடோ இவன் அமரன், ஆதிப்பிரான், விமலன், நிமலன், நீழ்மதில் அரங்கத்தம்மான், எத்தனை திருநாமங்கள் இந்த பெருமான்களுக்கு! இவன் ஆதிநாதன். ஆம், திவ்யதேசங்களுக்கெல்லாம் தலையாய நிபிதேசமாக திருவரங்க திருப்பதி விளங்குவதினாலே கோயிலாழ்வார் என்பதற்கு என்ன பொருள்? திருவரங்க பெருமான் எழுந்தருளி இருக்கும் பிரணவாகார விமானம். திருக்கோயில் என்றாலேயே அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் சப்த பிராகார மத்தியே சரசிஜமுகுளோ ஆசமானே விமானே பராசர பக்த ரங்கநாத ஸ்தோத்திரத்தில் வர்ணிப்பார். ஆஹா, ஏழு மாதாரங்கள் நடுவில் அப்படியே மனசீகமாக ஒரு முறை அந்த பிராகாரங்களை எல்லாம் கடந்து வேக வேக வேகமாக உள்ளே மாரமாரகர்களுடைய அனுமதி பெற்று காயத்ரி மண்டபத்தை பிரதட்சணம் செய்து கொண்டு உள்ளே சென்று அப்படியே கண்களை வளர்த்தி அப்பெருமானை பார்த்தோமேனால் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, இப்பெருமானை சேவித்து விட்டால் இனி எனக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை என்று அந்த கண்கள் மலர்ந்தது மலர்ந்தபடியாகவே திவ்ய வடிவழகை உள்ளுக்குள்ளே நிறைத்துக் கொள்ள வேண்டுமே. ஒரு முறை கண்மூடி இப்பொழுது தியானித்து பாருங்களே. அதாவது அங்கு சென்று சேவிக்கும் பொழுது கண்களை மூடிக்கொள்ளக் கூடாது, பெருமானை நேரடியாக சேவிக்கும் பொழுது கண்களை மூடிக்கொள்ளக் கூடாது, இப்பொழுது நாம் வர்ணிக்கும் பொழுது அனுபவிக்கும் பொழுது அடாடா நாடா என்ன ஆனந்தம், என்ன திவ்யம் அது! சோலைகள் சூழ்ந்ததாக தற்காலத்தில் அப்படி இல்லை என்றால் கூட ஒரு அனுபவம், சோலைகள் சூழ்ந்ததான ஆறாமம் சூழ்ந்த அரங்கம், இருபுறமும் திரு காவிரி வெள்ளமிட்டு ஓடுகின்றது, இரண்டு ஆற்றுக்கு நடுவில் ஏழு பிராகாரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய வைதிகமான விமானம் பிரணவாகார விமானம், அகார உகார மகாரம் எனப்படக்கூடிய மூன்று எழுத்துக்களின் தொகுதியான அந்த ஓம்காரத்தின் உள்ளுரை பொருளான பெருமாள் தகட்டின் நடுவிலே அழுந்தின மாணிக்கத்தை போன்று வெள்ளைவளேல் என்று இருக்கக்கூடிய ஆதிசேஷன் மீது கொண்டல் வண்ணனாய் கோவலனாய் வெண்ணை உண்ட வாயனாக சேவிக்கும் பக்தர்களுக்கு உள்ளம் கவர் கல்வனாக விளங்குகிறான். வெண்ணை மட்டும் திருடவில்லையாம், நம் உள்ளத்தையும் திருடுபவனாக இருக்கிறானே அந்த பெரிய பெருமாள் கோவிலாழ்வார். இதுதான் உங்களுக்கு தஞ்சம். அளவந்தார் இவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய நல் வார்த்தை. பெரிய பெருமாள் இந்த கோவில் ஆழ்வார்
இதனையே தஞ்சம் என்று நினைத்துக் கொண்டிருங்கள். அவருடைய திருவடிக்கு எப்பொழுதும் வீணையும் கையுமாக நிற்கக்கூடிய திருப்பாணாழ்வாருடைய திவ்ய திருமேனியை ஆபாத சூடம் சேவித்துக் கொண்டே இருங்கள். ஆம், திருப்பாணாழ்வார் ரங்கநாதனுடைய திருமேனியை ஆபாத சூடம் சேவித்தார். ரங்கநாதனுடைய வழிவழகை திருப்பாணாழ்வார் ஆபாத சூடம் சேவித்தார். அதுபோன்று நீங்கள் ஆபாத சூடமாக அந்த திருப்பாணாழ்வாரை சேவித்துக் கொண்டிருங்கள். இது ஆளவந்தார் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அருளி செய்திருக்கக்கூடியதான நல்ல வார்த்தைகள். எப்படி கோவில் திருமலை பெருமாள் கோவில் என்று மூன்று நிவேதனங்கள். கோவிலாழ்வாரை தஞ்சமாக அருளி செய்தாகிவிட்டது அந்த கோவிலாழ்வார் திருப்பாணாழ்வார். அடுத்தது திருமலையின் விசேஷத்தை சொல்ல வேண்டாமா? ஒன்று போக மண்டபம். ஆம், கோவில் என்னும் இந்த திருவரங்க திருப்பதி அது போக மண்டபம். அடுத்தது சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடமாம் திருமலையப்பன் ஸ்ரீனிவாசன் அமர்ந்துரையும் திவ்யக்ஷேத்திரம் அது புஷ்ப மண்டபம். அடுத்தது பெருமாள் கோவிலாம் வரதனுடைய சாந்நித்திய விசேஷம் பெற்ற அந்த தொண்டை மண்டலம் அது தியாக மண்டபம். இப்பொழுது போக மண்டபத்தின் தஞ்ச விசேஷத்தை அருளி செய்த சுவாமி ஆளவந்தார். அடுத்தது புஷ்ப மண்டபத்தின் சீர்மையை அருளி செய்கிறார். இங்கே ஏழு பிராகாரங்கள், அங்கே ஏழு மா மலைகள். ஏழு மலைகளுக்கு மீது அமர்ந்த திருக்கோலத்தில், ஆம், அமர்ந்த திருக்கோலம் என்றால் அமர்ந்திருப்பது என்பது பொருள் அல்ல. பெருமாள் ஆனந்த நிலைய விமானத்தின் நடுவில் நின்ற திருக்கோலத்தில் தான் அமர்ந்துரைகிறான். இது சம்பிரதாயமான வார்த்தை. அமர்ந்துரைவது என்பது என்ன? அவன் அங்கே நித்யஸ்ரீ நித்தியமங்கலமாக சாநித்தியத்துடன் சேவை சாதிக்கின்றானே. ஆனந்த நிலைய விமானத்தின் அரும்பொருளாய் விளங்கும் திருமலையப்பனின் பெருமையையும் ஆளவந்தார் தன் சிஷ்யர்களுக்கு தஞ்சமான வார்த்தைகளாக அருளி செய்கிறார். அந்த வார்த்தை நமக்கும் தஞ்சம்தானே. ஓர் அறிவிப்பு, பிப்ரவரி 15, 16, 17, 18 ஆகிய நான்கு தினங்களிலும் சென்னை தாம்பரம் வள்ளுவர் குருகுலம் பள்ளி வளாகத்தில் மாலை 6:30 மணிக்கு பகீரத பிரயத்தனம், அதாவது கங்கையின் கதை என்னும் தலைப்பில் அடியனுடைய உபன்யாச நிகழ்ச்சிகள்